இது நம்ம வாசல் நாளும் கதைப்போம் நாளும். நுண்கிருமி பல உண்டு இவ்வுலகிலே, அதில் நன்கிருமி பல தேவை நம்வாழ்வுக்கு. நுண்கிருமி பல உண்டு இவ்வுலகிலே, அதில் நன்கிருமி பல தேவை நம்வாழ்வுக்கு. பால் புளித்து தயிராக, மாவு புளித்து தயாராக, பால் புளித்து தயிராக, மாவு புளித்து தயாராக, இதுபோல எண்ணற்ற நுண்கிருமி எம் வாழ்வில் நலம் செய்யும். எண்ணற்ற நுண்கிருமி எம் வாழ்வில் நலம் செய்யும். கொரோனா என்றொரு தீ நுண்கிருமி தீயாய் எரிகிறது, மனிதர் பலரை தீயால் எரிக்கிறது. கொரோனா என்றொரு தீ நுண்கிருமி தீயாய் எரிகிறது, மனிதர் பலரை தீயால் எரிக்கிறது. சாவுக்கு கூட வரிசை கட்டி நிற்க வைத்துவிட்டது அக்கிருமி. சாவுக்கு கூட வரிசை கட்டி நிற்க வைத்துவிட்டது அக்கிருமி. உருமாறி வருவது போதாதென்று ஒன்று இரண்டு மூன்று என்று அலையலையாய் அடிக்கிறது, அடுத்தடுத்து வர துடிக்கிறது. அலையலையாய் அடிக்கிறது, அடுத்தடுத்து வர துடிக்கிறது. கொரோனாவுக்கு எதிராக கொடும் போர் நடக்கிறது. போர் என்றால் ஆயுதங்கள் தரிப்பது அவசியம்தானன்றோ? முகக்கவசம் வில்லாகும் என அப்படி வளைஞ்சிருக்கிறதுனால, முகக்கவசம் வில்லாகும், தடுப்பூசி அம்பாகும். போர்ப்படையில் அணியணியாய் நிற்கும்போது இடையிடையே காணப்படும் இடைவெளிதான் சமூக இடைவெளி. கையுறையும் கிருமி நாசினியும் அத்தீக்கிருமியின் கருவறுக்கும் ஆயுதங்கள். இத்தகைய ஆயுதங்களோடு இறங்கிடுவோம் போர்க்களத்தில். இல்லாவிட்டால் நாம் தோற்று போய்விடுவோம், நோய் தொற்றுக்கு ஆளாவோம். தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்றார் வள்ளுவர். தீயினும் அஞ்சப்படுகின்ற தீ நுண்கிருமியே தீர்ந்து போய் இவ்வுலகிலிருந்து. நன்றி.